ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஈகா எக்ஸாம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்ற யாராச்சும் பார்க்குறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு ஈகா அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸ் அண்ட் காஸ்ட் அனாலிசிஸ் இது வந்துட்டு இன்ஜினியரிங்கில் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டில் ஃபோர்த் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்சிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் உங்களுக்கு சிலபஸ் இருக்கும். அதில் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேர்டு இருக்கும். பேலன்ஸ் ஷீட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அந்த என்ன அதில் ப்ராப்ளம் கேட்க சான்ஸ் இருக்குது, ஸோ அந்த ப்ராப்ளம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தென் சில டூ மார்க்ஸ் அதை பற்றி நீங்கள் அதில் அந்த வீடியோவில் ஈஸியாக தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸ் அண்ட் காஸ்ட் அனாலிசிஸ் எக்ஸாம் இருக்கவங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகே, இதான் வந்துட்டு இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸ் அண்ட் காஸ்ட் அனாலிசிஸோட சிலபஸ். இதில் ஃபஸ்ட் யூனிட் பார்த்தோன்னா பேசிக் எக்கனாமிக்ஸ், தென் செகண்ட் யூனிட் டிமாண்ட் அண்ட் ஷெட்யூல், அந்த தேர்ட் யூனிட் ஆர்கனைசேஷன், அந்த ஃபோர்த் யூனிட் இஸ் ஃபினான்சிங், அந்த ஃபிஃப்த் யூனிட் இஸ் காஸ்ட் அண்ட் பிரேக் ஈவன் அனாலிசிஸ். இதில் இந்த ஃபினான்சிங்கில் பார்த்தோன்னா பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நமக்கு ஒன்று சிலபஸில் இருக்குது. ஸோ அந்த பேலன்ஸ் ஷீட் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் நம்ம எக்ஸாமில் கேட்டால் அதை எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இன்கேஸ் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு 80% ஆஃப் சான்ஸ் இருக்குது ப்ராப்ளம் வரதுக்கு. ஸோ அந்த பேலன்ஸ் ஷீட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தென் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா வேறு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஈஸியாகவே நமக்கு அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நிறைய தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஈஸியாகவே நிறைய டூ மார்க்ஸ் நம்மளால் எழுத முடியும். ஸோ நம்ம பேலன்ஸ் ஷீட் பற்றி பார்க்கலாம். ஓகே ஃபைன், இப்போ பேலன்ஸ் ஷீட் இதுதான் பேலன்ஸ் ஷீட். சரி ஓகே, ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பேலன்ஸ் ஷீட்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அதோட ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சுக்கிறது தான் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது ஒரு அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாவோ அந்த மாதிரி ரிலேட்டடாக எதுவுமே கிடையாது. ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் ஆர்கனைசேஷனை சொல்கிறது தான் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது. இந்த பேலன்ஸ் ஷீட் எழுதுறதுல என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு லைபிலிட்டிஸ், தென் அமௌண்ட், அசட்ஸ், அமௌண்ட், இந்த நாலு தான். இது ஒரு டேபிளர் காலமாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கணும். அதாவது இல்லை பார்த்தீங்கன்னா ஃபோர் காலம்ஸ் இருக்குது அண்ட் நிறைய ரோஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லைபிலிட்டிஸ், அமௌண்ட், அசட்ஸ் அண்ட் அமௌண்ட், தட் இஸ் தி ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். லைபிலிட்டிஸ்னா ஒன்றும் கிடையாது, நம்ம ஒருத்தவங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னா அது லைபிலிட்டிஸ்ன்னு சொல்லலாம். அசட்னா நமக்கே தெரியும், சொத்துங்கிறது தான் அசட்டுன்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு வர வேண்டிய காசு இல்லை நம்மக்கிட்ட இருக்க காசு தான் அசட்டுன்னு சொல்லுவோம். சரி ஓகே, லைபிலிட்டிஸில் என்னென்ன இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். லைபிலிட்டிஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்லுவோம். கேபிட்டலில் ஒரு நாலு சப்டிவிஷன் இருக்கு, அது எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறமா மொத்தமாக கேல்குலேட் பண்ணி தான் அந்த கேபிட்டல் அப்படிங்கிறத அமௌண்ட்டில் நம்ம போடணும். சரி ஃபஸ்ட்டு கேபிட்டல்னால் என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறோம் இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு பணம் வேணும். ஸோ இன்னொருத்தங்கக்கிட்ட அந்த கேபிட்டலை நம்ம வாங்குவோம். ஸோ அதுதான் அந்த கேபிட்டல் அப்படிங்கிறது. இப்போ ஒருத்தங்கக்கிட்ட நம்ம கடன் வாங்கியிருக்கோம், ஒரு கடன் வாங்கி அந்த இதை பண்ணுறோம், நம்ம ப்ராஜெக்டை பண்ண போகிறோம். இப்போ அதில் ப்ராஃபிட் வந்தால் அந்த ப்ராஃபிட் அது கூட ஆட் பண்ணிக்கணும். இந்த நாலு விஷயத்தை அது கூட அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அது கூட ப்ராஃபிட் வந்திருந்தால் ஸோ இட் சுட் பி ஆடட். ஸோ அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை இங்கே போட்டுடணும். தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அதில் கேபிட்டலில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த வட்டியும் நம்ம சேர்த்து தான் கொடுக்கணும். ஸோ அதையும் நம்ம ஆட் தான் பண்ணிக்கணும். தென் டிராயிங்ஸ், டிராயிங்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம கேபிட்டலிருந்து அமௌண்ட்டை எடுக்கிறது, டிக்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த மைனஸ் போட்டுக்கிறோம், அது டிராயிங்ஸ். அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், நம்ம எடுக்கிற டிராயிங்ஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதையும் லெஸ் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே டோட்டலாக முடிச்சதுக்கப்புறமா தான் அந்த கேபிட்டலோட வேல்யூ இங்கே நம்ம என்டர் பண்ண போகிறோம். இதுவே நமக்கு லாஸாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நெட் லாஸ்னு வந்து இங்கே மைனஸ் வந்துடும். சரி நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா சன்ரி கிரெடிட்டார்ஸ். சன்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னா நம்ம யாரோ ஒருத்தங்கக்கிட்ட கடனுக்கு கூட்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம அந்த கடனை ரீபே பண்ணியே ஆகணும். ஸோ அந்த சன்ரி கிரெடிட்டார்ஸில் நம்ம எவ்வளோ ரூபா நம்ம ரீபே பண்ணணும் கூட்ஸ் வாங்கிட்டு அப்படிங்கிறத இங்கே என்டர் பண்ணிடுவோம். தென் பில் பேயபிள், பில் பேயபிள் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு வாங்கிட்டோம் பொருள் எல்லாமே, அந்த பில் எல்லாருக்குமே இன்னும் காசு கொடுக்கல. ஸோ தட் இஸ் பில் பேயபிள், அந்த அமௌண்ட் இதில் என்ட்ரி ஆயிரும். தென் பேங்க் ஓவர் டிராஃப்ட், பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா பேங்க்கில் நம்ம வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட் இருக்குல்ல, அது வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வித்ட்ரா லிமிட், அதாவது நம்ம இருக்கிற அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ராவாக எடுத்துட்டோம் அப்படின்னா அதை பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட்டும் நம்ம லைபிலிட்டிஸ் தான் வரப்போகுது, ஏன்னா அந்த அமௌண்ட்டை நம்ம திரும்பி கொடுக்கணும், ஏன்னா எக்ஸ்ட்ராவாக வித்ட்ரா பண்ணியிருக்கோம், அதனால அது லைபிலிட்டிஸில் வரும். தென் லோன்ஸ் டேக்கன், எவ்வளோ லோன் வாங்கியிருக்கோம் அந்த லோனை நம்ம திரும்பி கட்டி தான் ஆக போகிறோம், அதனால அதுவும் லைபிலிட்டிஸில் தான் வரும். ஸோ லோன்ஸ் டேக்கனும் நம்ம லைபிலிட்டிஸில் அமௌண்ட் என்டர் பண்ணிடுவோம். தென் ரிசர்வ்ஸ், ரிசர்வ்ஸுங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நமக்கு ப்ராஃபிட் நிறைய வருது அப்படின்னா அந்த எல்லா ப்ராஃபிட்டையுமே நம்ம செலவு பண்ண போகிறது கிடையாது. ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டை வந்துட்டு நம்ம ஓரமாக ஒதுக்கி வச்சிருவோம், அதுக்கு பேர் தான் ரிசர்வ். ஸோ அந்த ரிசர்வ்லேயே அமௌண்ட் இருக்கும். தென் வந்து இன்கம் ரிசீவ்டின் அட்வான்ஸ்,
இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ்னால் நமக்கு இன்னொருத்தங்க தர வேண்டிய காசை முன்னாடியே நம்ம வாங்கிக்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு திருப்பி தந்து தான் ஆகணும். அதனால் அது வந்துட்டு லைபிலிட்டிஸில் தான் ஆட் ஆகும். தென் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், வெளியில் இருக்க மற்ற காசு எல்லாமே எக்ஸ்பென்ஸ் செலவு எல்லாமே வந்துட்டு இந்த லைபிலிட்டிஸில் தான் ஆட் ஆகும். இதுதான் லைபிலிட்டிஸோட ஃபார்மேட்டில் நம்ம எழுத போகிறது எல்லாமே. இதெல்லாம் தான் லைபிலிட்டிஸ்க்குள்ளே வரும். தென் அசட் சைட் நம்ம போனோம்னா அசட்டில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்ட். எப்பயுமே அசட்டில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா கேஷ் இன் ஹேண்ட் தான் நம்ம எழுதுவோம். கேஷ் இன் ஹேண்ட்னா நம்ம கையில் இப்போ எவ்வளோ காசு இருக்குது அப்படிங்கிற விஷயம் தான். நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது அப்படிங்கிறத அந்த அமௌண்ட்டில் எழுதிடுவோம். தென் கேஷ் இன் பேங்க், நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ ரூபா இருக்கோ அதோட அமௌண்ட் எழுதிடுவோம். அதுவும் நம்மளோட அசட்டு தான். தென் சன்ட்ரி டெப்டர்ஸ், சன்ட்ரி டெப்டர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்துட்டு கூட்ஸ் வாங்கியிருக்காங்க, இன்னும் காசு நமக்கு கொடுக்கல. ஸோ அவங்க நமக்கு அடுத்து காசு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுவும் நம்மளோட அசட் தான். தென் பில் ரிசீவபிள், அதாவது சில பில்ஸ் இருக்குது அந்த பில்ஸுக்கு இனிமேல் தான் அவங்க அமௌண்ட் பே பண்ண போகிறாங்க, அதுவும் பில் ரிசீவபிள், அதுவும் அசட்டில் தான் வரும். தென் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம ஆல்ரெடி யாருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் காசு கொடுத்து வச்சுருக்கோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நமக்கு ப்ராஃபிட் வரதான் போகுது, காசும் வரதான் போகுது, இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வரப்போகுது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அசட்டில் வரும். தென் க்ளோசிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நான் இப்போ நிறைய மார்க்கெட்டிங்கில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், பண்ணதில் வந்துட்டு எங்கிட்ட நிறைய ஸ்டாக் வந்துட்டு அப்படி தங்கி போயிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நான் க்ளோசிங் ஸ்டாக்கில் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் இயரில் இதே ஸ்டாக்கை தான் நான் விற்க போகிறேன். ஸோ இதுவும் என்னோட சொத்து தான். ஸோ அசட். தென் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா ஃபர்னிச்சர், ஃபிக்ஸர் அண்ட் ஃபிட்டிங்ஸ். ஃபர்னிச்சர்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும், டேபிள் சேர் அந்த மாதிரி விஷயம். ஃபிக்ஸர்னால் ஒரு பொருள் ஆடாமல் இருக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம், ஃபிக்ஸர் யூஸ் பண்ணுவோம். தென் ஃபிட்டிங்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபர்னிச்சர், ஃபிக்ஸர், ஃபிட்டிங்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ்ட் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அசெட் வந்துட்டு இங்கே நம்மகிட்டே தான் இருக்க போகுது. டேபிள் சேரெல்லாம் நம்ம ஒரு தடவை வாங்கிட்டோம்னா அது நம்மகிட்டே தான் அந்த கடைசி வரைக்கும் இருக்க போகுது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ்ட் அசெட்டில் வரும். இதுவும் அசெட்டில் தான் நம்ம எழுதுவோம். அதோட அமௌண்ட்டை இங்கே ரைட் சைடில் எழுதிடுவோம். தென் பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஸோ நம்மகிட்ட இருக்க மிஷினரிஸ் அண்ட் தென் நம்மளோட டோட்டல் பிளான்ட்டு இதெல்லாமே நம்மளோட ஃபிக்ஸ்ட் அசெட். ஸோ அதுவும் அதோட அமௌண்ட் எழுதிடுவோம். தென் லூஸ் டூல்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே, அதுவும் அதோட அமௌண்ட் எழுதியாச்சு. தென் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், நம்மளோட லேண்டு நம்மளோட பில்டிங் எல்லாமே நம்மளோட ஃபிக்ஸ்ட் அசெட் தான், அதுவும் அதை எழுதியாச்சு. தென் அட்வான்சஸ், லோன்ஸ் கிவன், அதாவது நம்ம யாருக்காச்சும் லோன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவங்க நமக்கு திருப்பி அந்த லோனை ரீபே பண்ண போகிறாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஏ அசெட். அந்த குட்வில், குட்வில்னா என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நான் ஈஸியாக சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்கிட்ட வந்துட்டு யாகு நான் வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ யாகு வந்துட்டு அதுக்கு நிறைய பேர் இருக்குது, எல்லாருக்குமே அதை பற்றி நல்லா தெரியும் யாகுவை பற்றி. ஸோ வந்துட்டு என்கிட்ட வந்து கூகுள் வராங்க, வந்துட்டு யாகு எனக்கு கொடுத்துருங்க நான் வாங்கிக்கிறேன், அதாவது அதுக்கு நான் வந்துட்டு ஒரு $10 million கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுலேருந்து என்ன விஷயம் அப்படின்னா யாகுவோட ஒரிஜினல் ரேட் அப்படி எவ்வளோ இருக்கும் பார்த்தோன்னா $1 million தான் இருக்கும். பட் அதோட நேம் அண்ட் ஃபேமுக்காகவே அதை $10 million கூகுள் என்கிட்டருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் குட்வில் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ என்கிட்ட ஒரு வீடு இருக்குது, அந்த வீடோட ரேட் பார்த்தீங்கன்னா 1 crore அந்த வீடோட ரேட்டு. பட் அந்த வீட்டுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பேர், நிறைய பேர் இங்கே தங்கிட்டு போயிருக்காங்க, நிறைய ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அந்த வீடை வந்துட்டு ஒரு 3 crore-4 crore வாங்கினாங்க அப்படின்னா அதுவும் குட்வில் தான் ஆட் ஆகும். ஸோ தட் இஸ் ஆல்சோ அசெட், அதோட அமௌண்ட் ரைட் சைடு எழுதிடுவோம். தென் பேட்டன்ஸ் அண்ட் ட்ரேட் மார்க்ஸ், பேட்டன்ட் அண்ட் ட்ரேட் மார்க்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம ஏதோ ஒரு புதுசாக ஒரு இன்வென்ஷன் பண்ணியிருந்தாலோ இல்லை நம்ம கிட்ட இருக்க ஒரு பிரேஸ் லோகோ இதெல்லாத்தையுமே நான் பேட்டன்ட் ட்ரேட் மார்க் பண்ணி வச்சிருப்போம், இதுவும் நம்மளோட அசெட் தான். ஸோ அதோட அமௌண்ட்டையும் எழுதிடுவோம். தென் ப்ரப்போஸ் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், அதாவது முன்னாடியே நம்ம பண்ணி வச்ச எக்ஸ்பென்சஸ், அதுவும் நம்மளோட அசெட் தான். இப்போ நான் வந்துட்டு என்னோட வீட்டு வாடகையை இந்த அடுத்த மாதம் வாடகை நான் இப்போவே கட்டிட்டேன் அப்படின்னா அடுத்த மாதம் நான் கட்ட தேவையில்லை. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஏ அசெட், அதுவும் அசட்டோட அமௌண்ட் எழுதிடுவோம். இது ரெண்டையுமே டோட்டல் போட்டுறோம்னா அதான் பேலன்ஸ் ஷீட், அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்ப்போம், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். இதான் வந்துட்டு இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளமோட க்வெஸ்சன். ப்ரிப்பேர் பேலன்ஸ் ஷீட் ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிரெடிட்ஸ் 1 lakh, அண்ட் தென் க்ளோசிங் ஸ்டாக் 50,000, மோட்டர் வேன் 15,000, குட்வில் 1 lakh, டெபிட்டர்ஸ் 2 lakhs, அண்ட் தென் கேபிட்டல் 5 lakhs, மிஷினரி 5 lakhs, லோன் 3 lakhs. சரி ஓகே, இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ரொம்பவே ஈஸி, எது வந்துட்டு லைபிலிட்டியில் வரும் எது அசட்டில் வருங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியாகவே நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணோம் நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் நினைக்கிறேன். ஃபஸ்ட் லைபிலிட்டிஸ், கிரெடிட்டர்ஸ், கிரெடிட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடன் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக ரொம்ப நல்லாவே தெரியும். நமக்கு நிறைய கடையில் பார்த்தோன்னா கூட நோ கிரெடிட்ஸ் ஆர் கிவன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க, கடன் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தான். கடனுங்கிறது லைபிலிட்டியில் தான் கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ வந்துட்டு கிரெடிட்டர்ஸ் அமௌண்ட் வந்துட்டு நமக்கு தெரியும் 1 lakh. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக்னா என்னென்னு முன்னாடியே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதாவது இப்போ நான் வந்துட்டு முன்னாடியே நிறைய பொருள் மிச்சமாயிடுச்சு, அதை நான் க்ளோசிங் ஸ்டாக் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து அதை நான் திரும்பி ஸ்டார்ட் பண்ணி விற்க போகிறேன். ஸோ அது அசெட்டில் தான் வரும். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வில் கம் இன் அசெட். அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 50,000. ஓகே, அண்ட் தென் மோட்டர் வேன், மோட்டர் வேன்னா என்ன நமக்கே தெரியும், இட்ஸ் அ ஃபிக்ஸ்ட் அசெட். ஸோ மோட்டர் வேன் வில் கம் அண்டர் ஃபிக்ஸ்ட் அசெட். மோட்டர் வேனோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 50,000.
அந்த என்ன குட்வில், குட்வில்னா ஆல்ரெடி நான் சொன்னேன், இட்ஸ் அ நேம் அண்ட் ஃபேம், அதாவது நேம் அண்ட் ஃபேமுக்காக கிடைக்கிற அமௌண்ட் தான் குட்வில் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் நம்மளோட அசட் தான். குட்வில்லோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 1 lakh. அண்ட் தென் அடுத்ததாக நமக்கு இருக்கிறது டெப்டார்ஸ். டெப்டார்ஸுங்கிறது கிரெடிட்டார்ஸோட ஆப்போசிட். ஸோ டெப்டார்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்லி கம் அண்டர் அசட்ஸ். ஸோ டெப்டார்ஸோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2 lakhs. அண்ட் தென் கேபிட்டல். கேபிட்டல்னால் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் செய்ய போகிறோம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு வாங்குற அமௌண்ட் தான் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேபிட்டல் வில் டெஃபினெட்லி கம் அண்டர் லைபிலிட்டிஸ். கேபிட்டலோட ப்ரைஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 5 lakhs. அண்ட் தென் அடுத்ததாக இருக்கிறது மிஷினரி. மிஷினரிங்கிறது நம்மளோட ஃபிக்ஸ்டு அசெட். மிஷினரிக்கும் நம்ம 5 lakhs போட்டிருக்கு. அண்ட் தென் கடைசியாக இருக்கிறது லோன். லோன் நம்ம எப்படி ரீபே பண்ணி தான் ஆகணும். ஸோ இட் கம்ஸ் அண்டர் லைபிலிட்டி. ஸோ லோன்னா 3 lakhs. ஓகே ஃபைன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு டோட்டல் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ 1 lakh ப்ளஸ் 5 lakhs ப்ளஸ் 3 lakhs, 1 + 5 + 3 இஸ் 9. ஸோ த டோட்டல் ஆஃப் லைபிலிட்டி இஸ் 9 lakhs. அண்ட் தென் அசட்ஸ். அசட் டோட்டல் பண்ண போகிறோம். 50,000 + 50,000 இஸ் 1 lakh. 1 lakh + 1 lakh 2 lakh. 2 + 2 = 4. 4 + 5 = 9. ஸோ இங்கேயும் 9 lakh வந்திருக்கு. சரி, ரெண்டு சைடுமே 9 lakhs வந்திருக்கு. இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்வியஸ்லி கரெக்ட், பிகாஸ் பேலன்ஸ் ஷீட்டில் வந்துட்டு லைபிலிட்டிஸும் அசட்ஸுமே எப்பயுமே ஈக்குவலாக தான் இருக்கணும். இது ஒரு நம்ம ட்ரிக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். தென் எப்பயுமே வந்துட்டு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் கொஷின் பேப்பரில் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு எண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 திங்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மதுலேயும் 8 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ரெண்டுமே மேட்ச் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் ரெண்டு சைடும் பேலன்ஸ் ஆயிருக்கணும். இந்த பேலி தான் பேலன்ஸ் ஷீட்டோட ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கேட்டால் ஈஸியாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். தென் வந்துட்டு 2 marks கேபிட்டல்னா என்ன, தென் மிஷினரினா என்ன, ஃபிக்ஸ்ட் அசெட்னா என்ன, லைபிலிட்டினா என்ன, இந்த மாதிரி நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்டாலுமே உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸ் அண்ட் காஸ்ட் அனாலிசிஸ் எக்ஸாம். தேங்க்யூ. பை.